பரதிமார் கலைஞர். 8. சித்திர கவி எனும் நூலை எழுதியவர் யார்? பரதிமார் கலைஞர். 9. பரதிமார் கலைஞர் மூசி பூர்ணலிங்கத்தினால் தொடங்கி நடத்தப்பட்ட எந்த இதழை நடத்தினார்? ஞான போதினி. 10. ஞான போதினியிலும் விவேக சிந்தாமணியிலும் எழுதிய கட்டுரைகளை தொகுத்து டேஸ் எனும் பெயரில் பரதிமார் கலைஞர் வெளியிட்டார். தமிழ் வியாசங்கள். 11. மதுரை தமிழ் சங்கத்தாரின் டேஸ் இதழில் உயர்தனி செம்மொழி எனும் தலைப்பில் தமிழின் அருமை பெருமைகளை பற்றி கட்டுரை வரைந்தார். செந்தமிழ். 12. பரதிமார் கலைஞர் எப்போது இயற்கை ஏதினார்? 1903 தனது 33 வயதில் இயற்கை ஏதினார். 13. பல் பிளஸ் தீது என்பது டேஸ் என புணரும். 14. கருத்தினை செய்தியாக தெரிவிப்பது டேஸ் எனப்படும். செய்தி தொடர். 15. வினா பொருளை தரும் தொடர் டேஸ் எனப்படும். வினா தொடர். 16. பேசும் செய்திகள் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் தொடர்களாக அமைந்தால் அவற்றை டேஸ் என்கிறோம். உணர்ச்சி தொடர்கள். 17. ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பய நிலையை கொண்டு முடிவது டேஸ் என்கிறோம். தனி நிலை தொடர். 18. ஓர் எழுவாய் பல பய நிலைகளை கொண்டு முடிவது டேஸ் என்கிறோம். தொடர் நிலை தொடர். 19. ஒரு தனி சொற்றொடர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வருவது டேஸ் ஆகும். கலவை தொடர். 20. ஒரு செயல் அல்லது சில செயல்களை பின்பற்றும்படி ஆணையிட்டு கூறுவது டேஸ் ஆகும். கட்டளை தொடர். 21. எழுவாய் செய்யும் வினை அமைந்த தொடர் டேஸ் ஆகும். செய் வினை தொடர். 22. செய்யப்படு பொருள் எழுவாய் பயனிலை எனும் வரிசையில் சொற்கள் அமைந்துள்ளதை டேஸ் என்பர். செய்யப்பாட்டு வினை தொடர். 23. எழுவாய் ஒரு செயலை தானே செய்தால் அது டேஸ் எனப்படும். தன் வினை தொடர். 24. எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்வித்தால் அது டேஸ் என்பர். பிற வினை தொடர். 25. ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது டேஸ் ஆகும். நேர்கூற்று தொடர். 26. ஒருவர் அல்லது பலரின் உரையாடல்களை அயலார் கூறுவது போல் அமைப்பது டேஸ் ஆகும். அயற்கூற்று தொடர். 27. செயல் அல்லது தொழில் நிகழ்வதை மறுப்பின்றி ஏற்பது டேஸ் ஆகும். உடன்பாட்டு தொடர். 28. தொழிலை எதிர்மறுத்து கூறுவது டேஸ் ஆகும். எதிர்மறை தொடர். சிலப்பதிகாரம். 1. காவிரி பூம்பட்டினத்து பெரு வணிகன் மாசாத்துவானின் மகன் யார்? கோவலன். 2. காவிரி பூம்பட்டினத்து பெரு வணிகன் மாநாயகனின் மகள் யார்? கண்ணகி. 3. கோவலன் ஆடலரசி யாரை விரும்பி கண்ணகியை விட்டு பிரிந்தான்? மாதவி. 4. கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு செல்லும் போது வழித்துணையாக வந்த சமண துறவி யார்? கவுந்தியடிகள். 5. கவுந்தியடிகள் கோவலன் கண்ணகியை எந்த இடைக்குல மூதாட்டியிடம் அடைக்கலப்படுத்தினார்? மாதாரி. 6. மதுரை பொற்கொள்ளன் யாருடைய கார் சிலம்பை கோவலன் திருடியதாக பொய்யான பழியை அவன் மீது சுமத்தினான்? அரசி பாண்டிமாதேவி, கோப்பெருந்தேவி. 7. சிலப்பதிகாரம் எத்தனை காண்டங்களை கொண்டது? 3. அவை புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சிக் காண்டம். 8. சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை உடையது? 30. 9. புகார் காண்டம் எத்தனை காதைகளை கொண்டது? 10. 10. மதுரை காண்டம் எத்தனை காதைகளை கொண்டது? 13. 11. வஞ்சிக் காண்டம் எத்தனை காதைகளை கொண்டது? 7. 12. உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று எது வழங்கப்பெறுகிறது? சிலப்பதிகாரம். 13.
எது சிலப்பதிகார கதையின் உருவம்? இசை நாடகம். 14. அரசியல் பிழைத்தோர்க்கு அறங்கூற்றாகும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் எனும் முப்பெரும் உண்மைகளை உணர்த்தும் நூல் எது? சிலப்பதிகாரம். 15. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார்? பாரதியார். 16. பாரதிதாசன் பெயரில் எங்கு பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது? திருச்சிராப்பள்ளி. 17. பாரதிதாசனார் டேஸ் என அழைக்கப்படுகிறார். புரட்சி கவிஞர். பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள். 1. தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும். இப்பாடல் வரிகள் பெரியாரை பற்றி யார் எழுதியது? பாவேந்தர் பாரதிதாசன். 2. பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் எத்தனை வகைப்படும்? 2. அடிப்படை தேவைகள் அகற்றப்பட வேண்டியவை. 3. பெண் கல்வி, பெண்ணுரிமை, சொத்துரிமை, அரசு பணி ஆகியவை பெரியாரின் எந்த வகையில் வரும்? அடிப்படை தேவைகள். 4. குழந்தை திருமணம், மனக்கொடை, கைமை வாழ்வு ஆகியவை பெரியாரின் சிந்தனைகளில் எந்த வகையை சாரும்? அகற்றப்பட வேண்டியவை.